6000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வரும் 16 தேதி முதல் விநியோகம். 10 நாட்களுக்குள் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதி யார் யாருக்கு கிடைக்கும்? நாளை விரிவான விவரங்களுடன் அரசாணை வெளியிடப்படும் என தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல். நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 2 பேரின் படகுகளை சேதப்படுத்தியும் அட்டூழியம். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த தரிசன நேரத்தை 1 மணி நேரம் அதிகப்படுத்த முடிவு. முதியோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனி வரிசைக்கும் ஏற்பாடு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை பள்ளிகள் திறப்பு. தமிழ்நாடு முழுவதும் புதன்கிழமை முதல் அரையாண்டு தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. மணலி கொற்றலை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது கச்சா எண்ணெய். எண்ணெய் கசிவு குறித்து தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. இரண்டாயிரத்து 2015 பெருவெள்ளத்துடன் மிக்ஜாம் புயல் மழை பாதிப்புகளை ஒப்பிடுவது சரியா? உள்ளி விவரங்களுடன் அலசும் சிறப்பு செய்தி தொகுப்பு. இந்தியா கூட்டணியின் 4வது கூட்டம் வரும் 19 தேதி நடைபெறும் என அறிவிப்பு. 5 மாநில தேர்தலுக்கு பிறகான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. பூந்தமல்லி, திருநின்றவூர் பகுதிகளில் 1 வாரமாக தேங்கி நிற்கும் தண்ணீர். மின்சாரமும் தடைபட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. புயல் நிவாரணத் தொகையை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. எந்த நிபந்தனையும் விதிக்காமல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வழங்க வலியுறுத்தல். புயல் மழையால் சென்னையில் பெரும்பாலான சாலைகளில் பள்ளம் ஏற்பட்டு சேதம். விரைவாக சீரமைக்க வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை. பெருமழை பாதிப்பால் நிரம்பி வழியும் கார் பழுது பார்க்கும் நிலையங்கள். இடம் இல்லாமல் சாலை ஓரங்களில் கார்கள் நிறுத்தம். உளுந்தூர்பேட்டையில் பாஜக பிரமுகர் வீட்டு திருமண விழாவில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகை திருட்டு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு. வெளிநாடுகளிலும் வீட்டு வாசல்களை அலங்கரிக்கும் ஸ்ரீவைகுண்டம் கோலப்பொடி. மாவு கற்களை கொண்டு 25 நிறங்களில் தயாராகும் கோலப்பொடிக்கு பெருகும் வரவேற்பு. சென்னை வந்த நடிகர் ஆர் கே சுரேஷிடம் குடியுரிமை அதிகாரிகள் விசாரணை. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் நாளை மறுநாள் ஆஜராகிறார். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி சோளிங்க நரசிம்மர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். ஏழு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். விவாகரத்து பெற்ற பெண்களை திருமணம் செய்வதாக ஏமாற்றி நகைகளை பறித்த பிஏ பட்டதாரி இளைஞர் கைது. ஒரே நாளில் 7 பெண்களை மதுரைக்கு வரவழைத்து மோசடியில் ஈடுபட்டது அம்பலம். சத்தீஸ்கர் முதலமைச்சராக விஷ்ணு தேவ் சாய் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் முதல்வர்கள் தேர்வு தொடர்பாக பாஜகவில் இழுபறி நீடிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.